ஹலோ வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வாழைக்காய் வச்சு ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வாழைக்காய் ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கணும். இது வந்து 3-4 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும். ரொம்ப வேக விட்டுறக்கூடாது, மீடியமாக வெந்தால் போதும். இப்போ நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ வாழைக்காய் வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். இப்போ இதை ஆறினதுக்கு அப்புறம் மேலே உள்ள தோலை உரிச்சி எடுத்து வச்சுக்கணும். வாழைக்காய் ரொம்ப வேக விட்டுறாம ஒரு பாதியாக வெந்துச்சுன்னா அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இது நல்லா இருக்கும், நம்ம செய்கிறது ரெசிபிக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சீவுறதை வச்சு இந்த வாழைக்காவை நம்ம சீவி எடுத்துக்கணும். இப்போ ஃபுல்லாக சீவி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேனை காய வச்சுட்டு அதில் அளவாக ஆயில் சேர்த்துக்கணும். கடுகு 1 ஸ்பூன் சேர்த்து கடுகு வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கடலப்பருப்பு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். கடலப்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். இது எல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் 2 அதை கிள்ளி போட்டுக்கணும். தேவையான ஒரு கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கணும். இது கூட பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிறதையும் சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்ச வாழைக்காவை இதோடு சேர்த்துக்கணும். இதோடு சேர்த்துக்கிட்டு ஒரு பெரட் பெரட்டி விட்டுக்கணும். இது 1 நிமிஷம் இதோடு எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கட்டும். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு துருவிய தேங்காவை இதோடு சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு நம்ம இதை மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு வாழைக்காய் புட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியானது தான், சிம்பிளாகவும் செஞ்சிடலாம், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மதர் சிட்டி சனா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.